அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து காயக்கல்ப டிவியில் மக்களுக்கு பல அரிய பல தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இயற்கையோடு வாழணும், பாரம்பரியத்தோடு வாழணும், மூலிகையோடு வாழணும், முழுமையாக வாழணும், நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து சித்தர்கள் சொன்ன காயக்கல்ப மூலிகைகளை பற்றி நாம் பேசிகிட்ருக்குறோம். அந்த வகையில் போன முறை வந்து நாம் முருங்கைக்கீரையை பற்றியும் அருகம்புல்லை பற்றியும் பார்த்தோம். இந்த தடவை வந்து ஒரு அற்புதமான மூலிகை, எல்லார் வீட்லேயும் வாசலில் வச்சுருப்பாங்க, ஆனால் அதை ஏன் வச்சுருக்குறோம், எதுக்கு வச்சுருக்குறோம்னு தெரியாது. பொதுவாக வந்து அது வந்து நல்லா பூக்கக்கூடிய ஒரு மலர், அப்படிப்பட்ட ஒரு மலர் தான் வந்து செம்பருத்தி. அந்த செம்பருத்தியை பற்றி நாம் அதில் எப்படி கல்பம் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து நோயை தீக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த செம்பருத்தியை வந்து சூரியனுக்கு உகந்ததாகவும் முருகனுக்கு உகந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை வந்து நீக்கும். அப்படிப்பட்ட செம்பருத்தியை தான் நாம் வந்து இப்போ உங்களுக்கு இதில் எப்படி மருந்து செய்யணும் அப்படிங்கிற முறையை காமிக்க போகிறோம். இவர் வந்து ஒரு அற்புதமான வைத்தியர். பல காடுகளுக்கு மூலிகைகளுக்கு சென்று காடுகளில் போய் இந்த மூலிகைகளை சேகரித்து கொண்டு வந்து கொடுக்குறவர். இது வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து வச்சுருப்போம். இது வந்து நாட்டு செம்பருத்தியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கர்ப்பப்பை பிரச்சனையில் இருக்கக்கூடிய அத்தனை தீய வைரஸுகளையும் இதை வந்து சுத்தப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் வந்து முடி வளர்ச்சி இல்லை, முடி உதிர்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 50 பூவு 10 பூவு காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு காய்ச்சி காய்ச்சினீங்க அப்படின்னா அந்த முடிக்கு தடவுனா அது வந்து ரொம்ப கருப்பாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பூவை இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பூவை இப்படி கையில் எடுத்து இப்படி கசக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கருப்பாக மாறிடும், அப்படியே கருப்பாக மாறிடும். இதை எடுத்து தலையில் தேய்ச்சாலோ அல்லது வந்து இந்த நரை முடியில் தேய்ச்சாலோ முடி வந்து கருப்பாக மாறும். இதை வந்து எப்படி கல்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா, இந்த பூவை வந்து காய வச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா கருப்பு கலருக்கு மாறும். கருப்பு கலருக்கு மாறின உடனே இதுதான் கல்பம் மருந்து. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெருப்பு வச்சு கொளுத்தணும். நெருப்பு வச்சு கொளுத்தின உடனே இது ஒரு விதமான பஷ்பமாக மாறும். அதாவது வந்து ஒன்று வந்து கறி பிடித்த மாதிரி இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கும். அந்த வெண்மையாக இருக்கிறத தான் நம்ம உபயோகப்படுத்தணும், கறியாக இருக்கிறத உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த மென்மையாக விவுதி மாதிரி இருக்கிறத மட்டும் சேகரித்து அதில் வந்து தேன் குழந்து தேனை குழப்பி நீங்கள் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் கேன்சரே குணமாகும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் வந்து நூலில் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து எல்லோரும் வீட்டு வாசப்படிலையும் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் நாட்டு செம்பருத்தியை வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தில் வந்து கீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்குது, ரத்தத்தில் வைரஸ் இருக்குது, என் பிள்ளைக்கு ரத்த சோகை, ரத்தமே ஊற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல தாய்மார்கள் வந்து ரத்தத்தை பற்றி பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு வந்து இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த செம்பருத்தி பூவில் வந்து நாம் ரசம் வைக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த பூக்களை வந்து இப்படி சேகரித்து இதை வந்து அரைச்சி அதை வந்து ரசத்தில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். இப்போ தலை ரசம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது ஒரு வந்து மலர் ரசம் பூவிலே. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவை இப்படியே இதழ்களாக கொய்த்து நாம் வந்து ஒரு கழுவு கழுவிட்டு இப்படியும் சாப்பிட்லாம். பல் வந்து சுத்தமாகும், வயிறு சுத்தமாகும், ரத்தம் சுத்தமாகும், கேன்சர் வராது. இப்படி பல நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான காயக்கல்ப மூலிகையாக செம்பருத்தி பூவை வந்து சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து காயக்கல்ப டிவியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூலிகையை பற்றியும் மூலிகை சமையல் பற்றியும் பாரம்பரியத்தை பற்றியும் இயற்கை மருத்துவத்தை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியாக வழங்கி கொண்டிருப்போம்.